பிக்பாஸ் நிகழ்ச்சி 26வது நாளை கடந்து பரபரப்பாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அபிஷேக் வீட்டிலிருந்து சென்ற பிறகு சுவாரஸ்யம் குறைந்துவிடும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு தாமரை செல்வி கண்டென்ட் கொடுத்து வருகிறார். ஸ்ருதி தாமரையின் கொயினை எடுத்ததிலிருந்து வீடே ரணகளமாக மாறியுள்ளது. ஏதாவது சாக்கு கிடைத்தால் போதும், தாமரை சண்டைக்கு தயாராகி விடுகிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சியை புரிந்து விளையாடுவது கிராமத்து மக்களா நகரத்து மக்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரியங்கா, நகரம்தான் கெத்து என்றும் இதுவரை நடந்து முடிந்த டாஸ்கில் நகரத்தினரிடமே அனைத்து கோயின்களும் இருக்கு என்று பேசினார். எங்கள் டீமிடம்தான் மொத்தம் 4 கோயின்கள் இருக்கின்றது என பேசி சண்டையை துவங்கி வைத்திருக்கிறார் பிரியங்கா. நகர அணியில் இருப்பவர்கள் சூப்பராக இந்த சீசனை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இங்கே இருக்கும் 4 கோயின்கள் தான் என்று பிரியங்கா கூறுகிறார். இதனை கேட்டு தாமரை செல்வி கடும் கோபமடைகின்றார். கோயின் விடயத்தால் ஆத்திரமடைந்த தாமரை அநியாயமா விளையாடிட்டு இப்படி பேசுவது முறையில்லை என்று சண்டை போடுவது போல கத்தினார். இதையடுத்து கார்டன் ஏரியாவில் அமர்ந்திருந்த தாமரையிடம் பேசிய ராஜு, அவங்க கோயினை எடுத்தது தப்புதான், இதற்கு இந்த வாரத்தில் முடிவு கிடைத்துவிடும், நீ அடுத்த வாரத்திலிருந்து அனைவரையும் சிரிக்க வைக்க மகிழ்விக்க வேண்டும் என்று கூறினார். இந்த பிரச்சனை அப்படியே இருக்க அடுத்து அபிநய் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாள் முதலே இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து வருகிறார். அபிநய் வருணை பற்றி தன்னிடம் தப்பாக பேசியதாக கூறி பாவனி அவரிடம் சண்டை போட்டார். பாவனி அவ்வளவு மோசமாக கத்தி கூட ஒன்றுமே புரியாதது போல் கேட்டுக்கொண்டிருந்தார். இதனால் பெரும்பாலான ரசிகர்கள் அபிநய் இருக்கின்றாரா இல்லையா என்று கேட்டு வந்தனர். இந்த நிலையில் அவர் பழங்களை வெட்டி கொண்டிருக்கும் போது கத்தியை கொடுங்கள் என்று சின்ன பொண்ணும் தாமரையும் கேட்டுக்கொண்டே இருந்தனர். இதனால் கடுப்பான அபிநய் வெட்டி முடித்தால் தரமாட்டேனா என்று கோபத்தில் கத்தியை தூக்கி எறிந்தார். இதனை பார்த்து சின்ன பொண்ணு, என்ன கோபத்தில் தூக்கி எறிகின்றீர்களா என கேட்டார். அதற்கு பதிலே சொல்லாமல் சென்ற அபிநய், பின்னர் 10 முறை கேட்டுவிட்டீர்கள், எனக்கு எரிச்சல் ஆகாதா என கூறினார். அதோடு நீங்கள் கிச்சன் டீமிலேயே இல்லை, கிச்சன் டீமை வர சொல்லுங்கள் என்று கூறினார். அபிநய் கோபப்பட்டதை பார்த்த நெட்டிசன்கள் அபிநய்க்கு கோபமெல்லாம் வருகின்றதே என்று கூறி வருகின்றனர். பிக்பாஸ் வீட்டில் நாள் செல்ல செல்ல ஒவ்வொரு போட்டியாளரினதும் உண்மை முகம் வெளிவர தொடங்கியிருக்கிறது. பார்க்கலாம் இனிவரும் நாட்கள் எப்படியான மாற்றங்கள் பிக்பாஸ் வீட்டில் நிகழப்போகின்றது என்பதை.